நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2, சரிங்களா, இந்த தாள் 2 தேர்வு தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வெற்றியை உரித்தாக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய வெற்றி என்பது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் நிச்சயமாக சாத்தியக்கூறாக உருவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நமது சுபி குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள், டெஸ்ட் பேச்சு, கொஷின் பேங்க்கு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1x1 நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் தான் அடுத்து நடைபெறக்கூடிய நியமன தேர்விற்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், பங்கு பெற முடியும். அந்த நியமன தேர்வில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அதில் அதிக மதிப்பெண் எடுத்து அரசு பணி 3587, நம்ம தூங்கவே கூடாது, ஒவ்வொரு நாளுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலி பணியிடம், இத்தனை வருஷமாக நம்மளை பாடப்படுத்தி நம்ம ஒரு மனநிலை நிம்மதியை இழந்து அரசு பணி வேணும்னு சொல்லி எப்போ அறிவிப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருந்த ஆண்டு இது, சரிங்களா. இந்த 3587 காலி பணியிடங்களில் நம்மளுக்கும் ஒரு காலி பணியிடங்கள் உண்டு என்பதனை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இன்றிலிருந்து உங்களுடைய பயிற்சி இதுவரைக்கும் படிக்கலைனாலும் இன்றிலிருந்து நீங்கள் நினைச்சிங்க ஆரம்பிங்க. நமது சுபிக்குழுவின் சார்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 நம்ம நினைச்சிடும் யூடியூப் சேனலில் ப்ரீ கிளாஸ் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம், மொபைல் ஆப்ஸில் கொடுக்குறோம், அதே மாதிரி கொஷின் பேங்க்கு, இம்பார்ட்டன்ஸ், 30 days ஸ்டடி பிளான், பிடிஎஃப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் நினைச்சிச்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மெயினாக எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நண்பர்களுக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2, தாள் 1 இருக்கட்டும், தாள் 2 இருக்கட்டும், இந்த தேர்வு அறிவிக்கும் பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2, இந்த தேர்வு நம்மளுக்கு எப்போ அறிவிச்சாங்கன்னா மார்ச் மாதம் அறிவிச்சாங்க. இந்த மார்ச் மாதம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2, சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம் மார்ச் மாதம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான முக்கிய தகவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெஸ்ட்டு நம்ம ஃபுல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே கொஷின் பேங்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜிக்கு கொடுத்தாச்சு. மேஜருக்கு உங்களுக்கு நம்ம கொஷின் பேங்க் கொடுக்காமல் வச்சுருந்தோம். ஸோ அதில் டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த கொஷின் பேங்க்கோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிடிஎஃப்பை நீங்கள் என்னச்செல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இரண்டாவது யாருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதற்கு பிறகு தாள் 1 இருக்கட்டும், தாள் 2 இருக்கட்டும், நம்ம நினைச்சிருக்கோம் 2 டெஸ்ட் பேஜானது நம்ம நினைச்சிருக்கோம் கண்டக்ட் பண்ணுறோம். TNTET 2022 தாள் 1, தாள் 2 ரெண்டுக்குமே நம்ம என்ன செஞ்சுருந்தோம், டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த 2 டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் கொடுத்து அந்த டாபிக்கோட டெஸ்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 11th and 12th. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் கொஷின் அண்ட் ஆன்சர், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருந்தேன், ஒரு உறுதிமொழியானது கொடுத்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய சோசியல் டிபார்ட்மெண்ட், சரிங்களா, மெயினாக ஃபஸ்ட்டு சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதோட வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த 2 பாடப்பிரிவு நண்பர்கள், இந்த 2 டெஸ்ட் பேஜிலையும் இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சுக்கோங்க, நம்மளை தொடர்பு கொண்டு உங்களுக்கான இந்த 11th and 12th கொஷின் பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்ய பிடிஎஃபாக வாங்கிக்கிறலாம். பிடிஎஃபாக வாங்கி நீங்கள் என்ன செய்ய அதை பயன்படுத்துங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சோம், உத்தரவாதம் கொடுத்துருந்தோம். ஸோ டெஸ்ட்டு அறிவிச்சு தேர்வு அறிவிச்சாச்சு, இப்போ நீங்கள் அதை வாங்கி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதிகப்படியான மதிப்பெண் எடுக்க முடியும், வெற்றி பெற முடியும். மெயினாக வெற்றி பெற்றால் தான் அடுத்து நியமன தேர்வுக்குள்ளே நம்ம போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலையானது இருக்குது. ஆகவே ஆசிரியர் நண்பர்கள் இந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சரிங்களா. ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆன்லைனில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிசம்பர் 1 முதல் நான் என்ன செஞ்சுருந்தேன், உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தேன். இதற்கான அமௌண்ட்டாக 300 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருந்தோம், கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த மாடல் டெஸ்ட்டோட PDF, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மாடல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 30 மாடல் டெஸ்ட்டோட PDF-ம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 30 மாடல் டெஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய டைம் வைஸ் டெஸ்ட்டோட PDF-ஐ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம் தேவை உள்ளவர்கள். ஸோ இது நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் சரிங்களா. ஸோ நான் எந்த டெஸ்ட் பேஜிலுமே என்னால் ஜாயின் பண்ணிக்கிற முடியலை, நம்ம சுபி யூடியூப் சேனலை வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சிருந்தேன், ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் PDF ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம நினைச்சிரோம், தமிழுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம், தமிழுக்கு க்வெஸ்சன் பேங்க் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு கொடுக்குறோம். மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸு மேக்ஸை தொகுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு கொடுக்குறோம் சரிங்களா. சோசியல், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும். டெஸ்ட் பேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான PDF-ஐ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், PDF ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த PDF வாங்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம், வெற்றி பெற வேண்டும். அனைத்து நண்பர்கள் நம்மளுடைய இலக்கு ஒன்று தான், இலக்கு சுபிக்குழுவினுடைய இலக்கு என்பது ஒன்று தான். இந்த இலக்கானது அனைவருக்கும் அரசு பணி சரிங்களா, அனைவரும் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்று உங்களுடைய அரசு பணி என்ற கனவினை நனவாக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஆண்டு, இனி இதே மாதிரியான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழு வழங்கக்கூடிய பயிற்சிகள் தேர்வுகளை இன்ஃபர்மேஷனை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். மேலும் இதனை குறித்த சந்தேகங்களுக்கு நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள தகவலை பெற்றிட இணைந்திருங்கள் சுபிக்குழுவினோடு. நன்றி நண்பர்களே.